வீடியோவில் ரொம்பவே ஹாப்பியான அப்டேட்டு. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எலி குட்டி போட்டுருச்சு. என்னடா குட்டி போட்டோன்னே இவ்வளோ பெருசாக இருக்குன்னு கேட்காதீங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, அது குட்டி போட்டு ஆல்மோஸ்ட் இப்போ 3 வீக்ஸ் ஆக போகுது. இதுங்க எல்லாமே 3 வீக்ஸ் பேபி. நீங்கள் சைஸே பாருங்களேன், பெருசாக இருக்கும். ஸோ வந்து குட்டி போட்டுருச்சு. நான் குட்டி போட்டு பிங்கிஸாகவே உங்களுக்கு இது ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன். பட் அதை வச்சு என்ன பண்ணுறது, அதனால நான் வந்து சரி கொஞ்சம் வளரட்டும், வளர்ந்தோடனே காட்டினா உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, க்யூட்டாக அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ இந்த வீடியோவை அப்டேட் வீடியோவாக நான் போடுறேன். ஸோ நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை, டக்குன்னு அது ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சு. நம்ம அது ப்ரெக்னென்சி ஸ்டேஜில் இருந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடலான்னு தான் நினச்சேன். பட் அது அதுக்கு முன்னாடி ப்ரெக்னென்ட் ஆகிடுச்சு, நம்ம பிளான்லாம் வந்து இதாகிடுச்சு. அது வாங்கும்போதே அப்படி தான் இருந்திருக்கு போல். ஸோ அதனால் நம்ம அதை பெருசாக எடுத்துக்கல. குட்டி போட்டுருச்சு, ஓகே, நம்ம இதை வளர்ந்தோன்னே அப்டேட் பண்ணிக்கலான்னு. சரி உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தணும்ல குட்டி போட்டிருக்குன்றதுனால, நான் ஒரு 1 வீக்கு 5 டேஸ் முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு அதை ஒரு 30 செகண்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டேன். அந்த 30 செகண்ட் வீடியோவை பார்த்துட்டு நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தாங்க, நம்பர் கண்டுபிடிச்சி. அது போக நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நான் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நான் வந்து அடிக்கடி ஸ்டேட்டஸ் போட்டேன் அப்டேட் பண்ணுற மாதிரி, சரிங்களா. எதுவுமே வந்து அன்ஹெல்த்தியாலாம் இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது, சரிங்களா. எல்லாமே நல்லா புஷ் புஷ் இருக்குது, தூங்கிக்கிட்டே இருக்குது. நக்டர்னல்ஸுங்கிறாங்க இந்த ரேட் வகைகள்லாம். நைட்டு வந்து நைட்டு தூங்காது, நைட்டு ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கும். காலையில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக தூங்கி தான் கிடக்கும். நான் இப்போதைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவட அம்மாவை விட்டு காட்டலாம் தானே, அவட அம்மா வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது, நம்மளை பாஞ்சு பாஞ்சு வந்து கடிக்குது. ஸோ அதனால் அதை கூண்டுக்குள்ளே எடுத்துகிட்டு இதை வந்து நான் தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா, 3 மேல் 2 ஃபீமேல் கணக்கில் வந்திருக்கு. பட் நாட் ஷுர், இப்போதைக்கு நான் ஒரு கெஸ்ஸில் பார்த்து சொல்கிறேன், 3 மேல் 2 ஃபீமேல் வந்திருக்குன்னு. பார்ப்போம் நம்ம என்னென்னு. நான் இதுங்களை சேல் போடுறதா இருந்தாலும் நம்ம யூடியூப்லேயே போடுறேன், நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் கூட வந்து வாங்கிட்டு போய்க்கலாம், சரிங்களா. சமைக்கி விட்டுங்க, நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை பாருங்கள், இப்போ ஒன்று நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நல்லா வளர்ந்துருச்சு எல்லாமே, ஃபுல் க்ரோத்து. ஸோ வந்து இதை பற்றி இன்னும் எலிங்களை பற்றி நான் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இதை நான் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்காக சின்ன வீடியோவாக நான் போட்டு விடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த வீடியோ வந்து எப்படி வந்து இதுங்களுக்கு எலிங்களை ப்ரீட் பண்ணுறது, ப்ளஸ் டேங்க் செட்டப், அதுக்கு நம்ம ஐ மீன் எந்த மாதிரி கேஜ் செட்டப் வைக்கிறதுன்றது, அந்த எலிங்களை எப்படி வளர்க்கணுங்கிற பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். நிறையா பேர் கேட்டிங்க ப்ரோ ப்ளீஸ் போட்டுன்னு, ப்ளீஸ்லாம் சொல்ல வேணாம், நானே கண்டிப்பாக போட்டுருவேன். அந்த வீடியோ நிறைய பேர் எதிர்பார்த்தீங்க, அதில் ஒரு சந்தோஷம். நான் கூட நிறைய பேர் எதிர்பார்க்காம அந்த வீடியோ போட போகிறோமோன்னு நினச்சேன். ஓகே, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அதனால் அடுத்த வீடியோ நான் எப்படி நம்ம டேங்க் செட் பண்ணுறேன், நான் உங்களுக்கு நேரடியாக பண்ணியே காட்டுறேன் எப்படி வைக்கணுங்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த எப்படி ப்ரீட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன். இதை ப்ரீட் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. பட் அது எதுக்கும் நம்ம சைட்லேருந்து ரொம்ப பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு நம்ம எப்படி ப்ரீட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன். மொத்தம் இதுங்களை பற்றி 2 வீடியோ போடுறேன். அப்புறம் சேல் பண்ணுற ஐடியாவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஐடியா இல்லை, கேட்காதீங்க வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராம்லலாம் ப்ரோ சேலுக்கு இருக்கா சேலுக்கு இருக்கான்னு. நான் சேலுக்கு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸும் போடுவேன், யூடியூப்பில் வீடியோவாகவும் போடுவேன், சரிங்களா. ஸோ இப்போ அடுத்து இதோட அப்டேட் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த அப்டேட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏய் சூ, ஏய் நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஏய் ரோசி ரொம்ப மோசமானதுங்க. பூமர் பூமர் போ. இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த அப்டேட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பப்பீஸ் வந்து நம்ம அடாப்டேஷன் வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம 2 விஷயங்களை பேச போகிறோம், இதை பற்றி பேசி முடிச்சாச்சு. இன்னமே வந்து பார்த்திங்கன்னா, பப்பி அடாப்டேஷன் வீடியோ நம்ம போட்டிருந்தோம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா, எல்லா பப்பீஸையும் அடாப்ட் பண்ணிட்டாங்க, எக்ஸப்ட் ஃபார் தி 2 ஃபீமேல்ஸ். அந்த 2 ஃபீமேல்ஸை தவிர வந்து பார்த்திங்கன்னா, எல்லாத்தையும் வந்து அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ வாங்க அந்த 2 ஃபீமேலை காட்டி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிடுறேன். பார்த்திங்கன்னா இப்போ விஷயத்துக்குள்ள வருவோம். ஏற்கனவே நம்ம ஒரு 6 பப்பீஸ் அடாப்டேஷனுக்கு போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 வந்து அடாப்டடு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பப்பீஸ் இருக்குது, ரெண்டுமே ஃபீமேல் தான். ஏன்னா 2 பப்பின்னு சொல்லிட்டு ஒன்றா காட்டுன்னு பார்க்காதீங்க. இன்னொன்று வந்து அட அம்மாவோட எங்கிட்ட போயிருக்கு போல் அவுட்டிங்கு, இது வந்து தான் நின்றுச்சு. ஸோ இப்போதைக்கு நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த இன்னொரு பப்பியும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் அட்டாச் பண்ணுறேன், அதை கிளிக் பண்ணி அந்த இன்னொரு ஃபீமேலையும் பார்த்துக்கோங்க. இது ஒரு ஃபீமேலு. இப்போ இந்த 2 ஃபீமேல் வந்து அவைலபிள், யாராவது வந்து மதுரைக்குள்ளே இருந்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு போய்க்கலாம், ஒன்லி செல்ஃப் பிக்கப், சரிங்களா. ஃபீமேலு நல்லா கொழு கொழுன்னு இருக்குது, ஃப்ரீ தான் அடாப்டேஷன். ஸோ இந்த 2 நாளைக்கு ரொம்ப கஷ்டப்படுது இந்த ஏரியாவில் ஃபீமேல்ஸில், நீ யாருமே பெருசாக அடாப்ட் பண்ண மாட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த அடாப்ட் பண்ணுற மனசு இருந்துச்சுன்னா வந்து அடாப்ட் பண்ணிட்டு போங்க, ஃபீமேலாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சரிங்களா.
டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, வேணும்னா காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த இன்னொரு ஃபீமேலை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா யார் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் பின் பண்ணி வச்சுருக்கேன், அதில் போய் அந்த இன்னொரு ஃபீமேலையும் பார்த்துக்கங்க. ரெண்டுமே சூப்பராக தான் இருக்கும். அதுதான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான அப்டேட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், எலியும் டாக்ஸும். ஸோ பப்பீஸ் வந்து நல்லா நாலு அடாப்ட் பண்ணிட்டீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த ரெண்டு ஃபீமேல்ஸையும் வந்து அடாப்ட் பண்ணிட்டு போனீங்கனாலும் நல்லாயிருக்கும். நாய் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க ஃபீமேல்ஸும் வளர்க்கலாம், தப்பு இல்லை. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள், சரிங்களா? ஃபீமேல்ஸும் அடாப்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பப்பி அடாப்டேஷன் வீடியோ லிங்க்கும் என்னோடய காண்டாக்ட் நம்பரும் இருக்குது. பப்பீஸ் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இந்த இன்னொரு ஃபீமேலையும் பார்க்கணும்னு நினச்சேன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை போய் பாருங்கள். பை.